கன்னிராசினேயர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மேசம் மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு கேதுகு அடுத்த மூன்று மாதங்களில் அடித்தது ராஜயோகம் கண்ணிராசினேயர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களில் ராகு கேது என்பது ஒருவருடைய பூர்வீக கருமாவையும் நிகழ்கால கருமாவையும் பதிவு செய்து வைத்து கொள்ளும் ஒரு காலக்கண்ணாடி இவர்கள்தான் கருமாக்கள் முழுவதையும் சேகரித்து சனி பகவானிடம் சமர்ப்பிக்கின்றார்கள் கருமாக்களுக்கு ஏற்ப சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் தண்டனையை வழங்குகிறார்கள் ராகு கேதுக்கள் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார்கள் இந்த கிரகங்கள் எதிர்மறையாக சுற்றுவதன் காரணமாக எதிர்மறை எண்ணங்களை வித்திட செய்வார்கள் அதாவது வக்கர எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த வக்கர எண்ணங்கள் சரியா தவறா என்ற எண்ணம் நமக்கு ஏற்படலாம் சில இடங்களில் தவறாகவும் சில இடங்களில் சரியாகவும் இருக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கிரகங்கள் எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆய்வு செய்ய வைக்கின்றது ஆதலால் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கிரகங்கள் வித்திடுகின்றது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு என்பதே கிடையாது தாங்கள் இருக்கும் பாவத்தையே சொந்த வீடுகளாக ஒரு பாவித்துக் கொள்கின்றன ராகு கேதுக்கள் தாங்கள் இருக்கும் வீட்டில் இருக்கும் மூன்றிலிருந்து மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்களை பார்வை செய்யக்கூடியவர்கள் ராகு எப்போதுமே பிரம்மாண்டத்தை கொடுத்து செல்கின்றது அதிக ஆசை பேரின்பம் ஆணவம் ஆதிக்கம் அதிக பொருளீட்டும் எண்ணம் எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளும் எண்ணம் போன்றவற்றை கட்டுப்பாடுகளின்றி ஒரு மனிதனுக்கு உற்பத்தி செய்கின்றது ராகு எப்போதும் சனியைப் போல செயல்படுவார் அதாவது இருள் தன்மையுடையதாக இருந்து தண்டிக்கவும் செய்வாருங்க கேது எப்போதும் தன்னை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார் அவர் ஒரு தனிமை விரும்பி ஏகாந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வார் எல்லாவற்றிலும் ஞானத்தை நோக்கியே பயணிக்க செல்வார் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உச்சபட்ச ஞானத்தை தேடுகின்ற ஒரு முனைப்புடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராகுகேதுக்கள் காரகங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒருவருடைய பெயரையோ அல்லது ஊரின் பெயரையோ மாற்றும் தன்மை இந்த ராகுகேதுகளுக்கு உண்டு உதாரணத்திற்கு ஆங்கிலேயர்கள் தமிழை தவறாக உச்சரித்த காரணத்தினால் பல ஊர்களின் பெயர் சில ஊர்களில் தெய்வங்களுமே மாறிப்போயின என்றால் அது கடந்த காலம் நமக்கு சொல்லும் ஒரு வரலாற்று உண்மை ராகு என்றால் தலை கேது என்றால் ராகு காலம் என்பது போல கேது காலம் இல்லையா என்ற கேள்வி நமக்குள் எழுவது நியாயம்தான் ராகு காலத்தினுடைய ஆரம்பத்தின் பாதி பங்கை ராகுக்கு தனக்குள்ளும் மீதி பங்கை கேது தனக்குள்ளும் ஏற்றுக்கொள்கின்றது இந்த நேரத்தின் தொடக்கத்தில் ராகு வருவதன் காரணமாக ராகு காலம் என்று அழைக்கின்றோம் கேது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டாரு ராகுவை பொறுத்தவரை சூதாட்டம் கேளிக்கை மது திடீரட்டம் திடீர் இரக்கம் உருதுமொழி தந்தை வழி மூதாதையர்கள் விஷப்பூச்சிகள் சர்ப்பம் கொள்ளை கடத்தல் போதை மருந்து மரணம் நீண்ட உயரமான அமைப்புடைய எல்லாவற்றையும் இடம் வைக்கின்றது கேது தடங்கள் ஞானம் மோச்சம் சித்தர்களுடைய தரிசனம் சித்து வேலைகள் அதே மாதிரி காரணம் விநாயகர் வழிபாடு சர்ப்பம் ஆகியவற்றிற்கும் இன்னும் சில விஷயங்களுக்கும் காரணம் வைக்கின்றாரே ராகு கேதுகளே கண்ணிற்கு தெரியாத வைரஸ் நோய்களுக்கு இந்த கிரகங்கள் காரணம் வகிக்கின்றன அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் கன்னிராசி நேயர்களுக்கு ராஜயோகம் வழங்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகளை குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க என்று பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தி வந்த ராகு மற்றும் கேது ஆயுள் ஸ்தானம் அவர்களுக்கு பகைவீடாகவும் உள்ள மேசத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதே தருணத்தில் கேதுவும் அனுகூலமற்ற துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதுவரைக்கும் கேதுவினால் ஏற்பட்ட நன்மைகளை இனி எதிர்பார்க்க இயலாது கன்னிராசி நேயர்களுக்கு இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது என்பது மிக மிக அவசியங்க இருந்தாலும் கூட ராகு பகவான் அவருடைய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சரிபாதி தூரத்தை கறந்துவிட்டதன் காரணமாக அவரால் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த மூன்று மாதத்தில் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் முழுமையாக ராகு மேசத்தை விட்டு நீங்குவதன் காரண நீங்க காரணமாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது என்பது நல்லதுங்க தரக்குறைவான என்ன இடங்களில் உணவு அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதும் வேண்டாங்க ராகு அனுகூலம் இல்லாத நிலையில் கேதுவும் சஞ்சாரம் செய்வதன் காரணமாக இந்த சாதகமாக இல்லாத இந்த நிலையில் கவனமோடி இருப்பது நல்லது வாக்கு தனமும் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகளும் குடும்ப பிரச்சனைகளையும் கவலையளித்து வந்த நிலை மாறி இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் எப்படி என்பதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கள் இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஒரு நிச்சய ஒரு வரணை நிச்சயப்பதற்கு முன்னே தீவிரமாக விசாரித்து அதே மாதிரி ஒரு வரணை வந்து நிர்ணயிப்பதில் அந்தஸ்தை பார்க்காதீங்க மணமகன் அல்லது மணமகளுடைய குடும்ப பின்னணி வளர்ந்த விதம் ஒழுக்கம் குணம் ஆகியவற்றிற்கே முக்கியத்துவம் அடையுங்கள் பணத்தால் மனம் நிறைந்த மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை பெற முடியாது இதை மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் துராம் ராசியை சஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு சனமாகுங்க நண்பர்களுக்கு உதவ சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை நீங்கள் அளித்துவிட வேண்டாங்க வாக்குஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் நம் நாக்கை அதாவது நம் நாவே நமக்கு எதிரியாகும் என்பது மகாரிஷிகளுடைய வாக்காக இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக அடுத்த மூன்று மாதங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது பணிகளில் பொறுப்புகளிலையும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியங்க அதே மாதிரி மின்சார எந்திரங்களை கையாளுபவர்கள் விமான பரிகாரப்பு ஊழியர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டுங்க ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் அனைவருடன் பழகும்போது பேச்சிலும் செயலிலும் நிதானம் மிக மிக அவசியமானதாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார் நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது அடுத்து வரும் பல மாதங்களுக்கு மிக எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியத்தை ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டினாலும் கூட ராகு அவர் ஏற்படுத்தக்கூடிய சரி பாதி தூரத்தை கடந்துவிட்டதன் காரணமாக அவரால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்குதுங்க ராகுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக ஏற்பட்டு வந்த நஷ்டம் நீங்கி லாபம் அதிகரிக்க இருக்குது உற்பத்திக்கான அவசியம் இப்பொழுது இருக்கிறது அதை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயரும் லாபத்தை அது ஒன்றுமே செய்யாதீங்க லாபம் அதிகமாகும் நிதி நிறுவனங்களோட உதவியும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பது என்பது மிகவும் அதிர்ஷ்டங்க அது மட்டுமல்லாமல் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவதன் காரணமாக ஒப்புக்கொண்ட கால்சீட்டுகளை இயலாமல் போகலாங்க வருமானம் மேலும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் சரி பாதி தூரத்தை அதாவது தோசத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை ராகு சரி கேதுவும் சரி கடந்து விட்டதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முடிவு கிடைக்க இருக்குதுங்க நிதி நெருக்கடி அது தளர இருக்கின்றது சிலருக்கு புதிய ஒரு வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மூன்று மாத காலங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது கட்சியில் எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாங்க கூடவே இருந்து குளிப்பறிப்பவர்கள் பல கட்சியில் இருக்கின்றார்கள் ராகு கேது இருவருமே அனுகூலமாக இருப்பதால் வீண் பழியும் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எச்சரிக்கையுடன் இருப்பது என்பது நல்லது கண்ணிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் படிப்பில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பெற்றோர்களிடமிருந்து பணம் வருவது தாமதப்பட்டாலும் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து விடுங்க கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையினால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது அதே மாதிரி வயல் பணிகளின் போது விஷ சந்துக்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இரவு நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க ராகுவிற்கு இரவில் சக்தி அதிகம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கன்னிராசினர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்பொழுது இருபத்தி நான்கு சனிக்கிழமைகள் மாலையில் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது என்பது